திருவலன் ஜி. மாண்புமிகு அவைத் தலைவருக்கு வணக்கம். இந்த வாய்ப்புக்கு எனது நன்றி. இந்த பட்ஜெட் வெகு மக்களுக்கு விரோதமான பட்ஜெட். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்திய தேசத்தை கூறு போட்டு விற்பனை செய்யும் பட்ஜெட். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்குவதோடு மட்டுமின்றி அதன் நிலம் உள்ளிட்ட அனைத்து சொத்துக்களையும் விற்பனை செய்வதாக அறிவித்துள்ள பட்ஜெட். அடிப்படையில் இது உழைக்கும் மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு, குறிப்பாக தலித் மக்களுக்கு, இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான பட்ஜெட். 9.5% பற்றாக்குறை பட்ஜெட்டாக இது உள்ளது. ஏறத்தாழ 15 லட்சம் கோடி பற்றாக்குறை. இந்த பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக இந்த தேசத்தை கூறு போட்டு விற்கவும், உழைக்கும் மக்களின் மீது கூடுதல் வரி செஸ் கூடுதல் வரிச்சுமையை திணிக்கவும் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுத்துறை நிறுவனங்களை, குறிப்பாக மின் விநியோகத்தை தனியார்மயப்படுத்துவதற்கு அறிவிப்பு செய்திருக்கிறது. இதன் மூலம் பயன்பெற்று வருகிற, இலவச மின்சாரத்தை பயன்பெற்று வருகிற ஏழை எளிய உழைக்கும் விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பை இது ஏற்படுத்தும். கூடுதல் வரி செஸ் வேளாண் துறை கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கென விதிப்பதாக இந்த பட்ஜெட் கூறுகிறது. சமையல் எண்ணெய் மீது கூடுதல் வரி, பருப்பு வகைகளின் மீது கூடுதல் வரி, விவசாயிகள் பயன்படுத்தும் யூரியா மீது கூடுதல் வரி, இவையெல்லாம் உழைக்கும் மக்களை வாட்டி வதைக்கும் கொடுஞ்செயலாகும். இந்த போக்கை நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த கூடுதல் வரிச்சுமையை உடனே கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு, பொதுத்துறை நிறுவனங்களை விற்கும் முயற்சியையும் முற்றாக கைவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தாழ்த்தப்பட்ட, அதாவது SC ST மக்களுக்கு இவ்வளவு காலம் வழங்கப்பட்டு வந்த துணை திட்டத்தின் மூலமான நிதி ஒதுக்கீடு, ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான், முற்றாக கைவிடப்பட்டது மட்டுமில்லாமல் இப்போது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், இந்த மாணவர்கள் பயன்பெற்று வந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 18-19 அந்த ஆண்டில் 6000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்த அரசு இப்போது அதை 3415 கோடியாக குறைத்திருக்கிறது, பாதியாக குறைத்திருக்கிறது. இதன் மூலம் ஏழை எளிய மாணவர்கள், குறிப்பாக தலித் மாணவர்கள் படிக்கக்கூடாது என்று இந்த அரசு கருதுகிறது என்பதை இதன் மூலம் உணர முடிகிறது. ஆகவே இந்த போக்கை நான் சுட்டிக்காட்டுவதோடு வன்மையாக கண்டிக்கிறேன். துணை திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வழங்க வேண்டும் என்பதை, கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன். அதேபோல தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கிறது. இந்த இடஒதுக்கீடு தொடர்பான சட்டம் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்திய அரசு தொடர்பான UGC நிதி வழங்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில், கல்வி நிறுவனங்களில் 50 விழுக்காட்டை நடைமுறைப்படுத்தினால் போதும் என்று உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தெரிகிறது. இதனால் 27% மட்டுமே OBC வகுப்பை சார்ந்தவர்களுக்கு பணி நியமனங்கள் செய்யப்படுகின்றன. இதன் மூலம் சமூக நீதியை மெல்ல மெல்ல அழித்தொழிக்கிற முயற்சியில் இந்த அரசு ஈடுபட்டு வருகிறது. ஒரே ஒரு நிமிடம். அதே வேளையில் EWS முன்னேறிய சமூக பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தியே தேர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறது. அதன் மூலம் இன்றைக்கு தமிழக அரசு இதை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொல்லி வந்த நிலையிலே அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்வந்திருக்கிறது. எனவே இது சமூக நீதிக்கு எதிரான அரசு, ஏழை எளியோருக்கு எதிரான அரசு, கார்ப்பரேட் நிறுவனங்களை பாதுகாக்கக்கூடிய அரசு. இந்த பட்ஜெட் வெகுமக்கள் விரோத பட்ஜெட் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.